ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை உடனுக்குடனாக தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆஸ்திரேலிய அணியின் தலைமை பயிற்சியாளரான ஜஸ்டின் லாங்கர் அவர்கள் பார்த்தீங்கன்னா, இந்திய அணியின் சீனியர் விக்கெட் கீப்பரான மகேந்திர சிங் தோனி தான் உலகின் தலை சிறந்த ஒரு ஃபினிஷர். அவரை போன்ற ஒரு வீரர் எங்களுடைய அணிக்கு வர வேண்டும். அதுபோல ஒரு ஆளை தான் நாங்களும் தேடிக்கொண்டு இருக்கோம். அவங்க ஆஸ்திரேலியாவுக்கு வந்தால் மிகவும் நல்லாக இருக்கும் அப்படின்னு அவங்க பேசியிருக்காங்க. அது பற்றின முழுமையான விவரத்தை பார்ப்போம். மகேந்திர சிங் தோனி பார்த்தீங்கன்னா, 2019 ஆண்டு ஒருநாள் போட்டிக்கான உலகக்கோப்பையின் அரையிறுதிக்கு பிறகு இதுவரைக்கும் எந்த ஒரு போட்டியிலுமே கலந்து கொள்ளவில்லை. 2020 ஆண்டு இந்தியாவில் நடக்க இருக்கும் ஐபிஎல் தொடருக்காக அவங்க தற்போது தீவிரமாக தயாராகி கொண்டிருக்காங்க. அவங்களுடைய ஓய்வு குறித்தும் பல வதந்திகள் தற்போது வந்து கொண்டுதான் இருக்கு. இந்த சமயத்தில் தோனி குறித்து பேசியிருக்கும் ஆஸ்திரேலிய அணியின் தலைமை பயிற்சியாளரான ஜஸ்டின் லாங்கர் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, மகேந்திர சிங் தோனி போல ஒரு உலகின் தலை சிறந்த ஃபினிஷர் கிடையாது. எங்களுடைய அணியில் தற்போது ஃபினிஷர் இல்லாமல் நாங்கள் மிகவும் திணறி மகேந்திர சிங் தோனி போன்ற ஒரு மிகச்சிறந்த ஃபினிஷர் உங்களுடைய அணியில் முன்னாள் ஃபினிஷர்களாக இருந்த மைக்கேல் பவன், மைக் ஹஸி போன்ற வீரர்கள் தற்போது அணியில் இல்லாத காரணத்தினால எங்கள் அணி பல போட்டிகளில் சர்வீஸ் சந்திச்சிருக்கு. தோனி போன்ற ஒரு மிகச்சிறந்த ஃபினிஷர் ஒரு அணிக்கு கிடைக்கணும் அப்படின்னா அது வந்து மிகவும் புண்ணியம் செய்திருக்கக்கூடிய ஒரு விஷயமாகும். மகேந்திர சிங் தோனி ஆஸ்திரேலியாவுக்கு வந்து பிக் பாஸ் டி20 போன்ற உள்ளூர் டி20 தொடரில் விளையாண்டாங
அணியின் இளம் வீரர்களுக்கு மிகவும் உதவிகரமாக இருக்கும். அதன் மூலமா எங்களுடைய அணிக்கு ஒரு சிறந்த பினிஷர் கிடைப்பதற்கான வாய்ப்பும் உருவாகும். மகேந்திர சிங் தோனி ஓய்வு பெற்றுட்டாங்க அப்படின்னா அவங்க ஆஸ்திரேலியாவில் வந்து கிரிக்கெட்டை மேம்படுத்துவதற்கான முயற்சியில் ஈடுபட்டா எங்களுக்கு மிகவும் உதவிகரமா இருக்கும் அப்படின்னு தற்போது ஜஸ்டின் லாங்கர் அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. 2019 அரையிறுதி போட்டிக்கு பிறகு சர்வதேச கிரிக்கெட் போட்டியில் விளையாட ஆர்வம் இல்லாத மகேந்திர சிங் தோனி தானமாகவே முன்வந்து பிசிசிஐயிடம் தன்னை அணிக்கு தேர்வு செய்ய வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கிறது குறிப்பிடத்தக்கது. இந்த சமயத்தில் பிசிசிஐ பார்த்தீங்கன்னா மகேந்திர சிங் தோனிக்கு ஒரு அவகாசம் கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த ஐபிஎல் தொடரில் சிறப்பாக விளையாண்டாங்க அப்படின்னா அவங்க 2020 ஆஸ்திரேலியாவில் நடக்கும் 20 போட்டிக்கான உலகக்கோப்பைக்கு இந்திய அணிக்கு தேர்வு செய்யப்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இருந்தாலும் மகேந்திர சிங் தோனி இது குறித்து எந்த ஒரு கருத்தையுமே தெரிவிக்கவில்லை அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இந்த சமயத்தில் ஆஸ்திரேலியாவின் தலைமை பயிற்சியாளர் மகேந்திர சிங் தோனி அவர்களை இந்த அளவுக்கு புகழ்ந்து பேசியிருப்பது அவங்களுடைய ரசிகர்களுக்கு கொஞ்சம் பெரிய சந்தோஷத்தை ஏற்படுத்தியிருக்க அப்படின்னே சொல்லலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.